Hello students, vanakkam. Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். சோ எல்லாரும் வந்து ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படினா அந்த சீரிஸ் ஃபுல்லா நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படிதான் வந்து எழுதுவோம். இனிமே அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படினா எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா நம்ம வந்து எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா எழுத முடியும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ட்ரிக்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸ். நமக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டல்ஸினுடைய இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல் வச்சு நம்ம எலக்ட்ரான்ஸை அரேஞ்ச் பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணுவோம். அந்த சீரீஸை வந்து நம்ம எழுதிட்டு அதை வந்து ட்ரிக்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க எழுதியிருக்க இந்த ஆர்டர் தான் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போற ஆர்டர். இப்போ இதை வந்து நம்ம படிக்கிறது வந்து எப்பவுமே கஷ்டம். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான், யூஸ்வலா இந்த 3D வரைக்கும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேல இருக்கிறது நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா இங்க கொடுத்துருக்க இந்த சீரீஸை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்வளோ ஹெவியர் எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் அப்படின்ற ட்ரிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ட்ரிக்குள்ள போகலாம். நமக்கு தெரியும் மொத்தம் 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னா SPDF. இப்போ இந்த 4 ஆர்பிட்டல்ஸுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ Sக்கு வந்து நான் 1 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன், Pக்கு வந்து 2, D வந்து 3, F வந்து 4. இப்போ நம்ம ஆர்டர் போலாம் ட்ரிக்குள்ள. இப்போ நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா நான் அந்த ட்ரிக்கை வந்து கீழேயே உங்களுக்கு எழுதுறேன். அப்ப நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம Sல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த Sஐ வந்து நம்ம 2 தடவை எழுத போறோம். ஸோ இதுக்கு நேராக கீழே பாருங்க, SS இங்க 2 தடவை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், PS 2 தடவை வருது. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணிருக்கோம், PS அப்படின்னு இருக்கு, அதை 2 தடவை எழுதணும். ஸோ 1 டைம் 2 டைம். ஸோ இந்த இடத்துல PS முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, DPS கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ்ல போகுது, DPS. அதே மாதிரி இன்னொரு தடவை DPS. ஸோ அதை அப்படியே கீழே எழுதுங்க, DPS. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்க, FDPS. இந்த இடத்துல அப்படியே இது ரிவர்ஸ் ஆயிருக்கு, FDPS. ஸோ நம்மளோட ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும், SSன்னு எழுத போறீங்க. அடுத்தது இதை ரிவர்ஸ் பண்ண போறீங்க, PSன்னு எழுத போறீங்க. எத்தனை தடவை எழுதணும், 2 டைம்ஸ் எழுதணும். அடுத்தது என்ன பண்ண போறீங்க, 3-2-1 சீரீஸ்ல எழுத போறீங்க. ஸோ DPSன்னு எழுத போறீங்க, DPS. மறுபடியும் இன்னொரு ஒரு தடவை DPSன்னு எழுதுறோம். அடுத்தது கம்ப்ளீட்டா இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம், FDPS. மறுபடியும் FDPS. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரிக். ஸோ இதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதிலாம், S 2 தடவை. எதை நம்ம எழுதினாலும் அதை 2 டைம்ஸ் எழுத போறோம். முதல்ல நம்பர் 1 மட்டும் நம்ம என்ன பண்றோம், 2 டைம்ஸ் எழுதுறோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல 2-1 2-1 நீங்க எழுதும் போது எப்படி எழுதலாம், இது 1-1, அடுத்தது இது வந்து 2-1 2-1. ஸோ நம்பரா நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 3-2-1 3-2-1. அடுத்தது 4-3-2-1 4-3-2-1. ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல 2 டைம்ஸ் நம்ம எழுத போறோம். இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம S எடுத்துக்குவோம். S எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் அப்படியே நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போறோம். 1, அதுக்கு பக்கத்துல 2, அடுத்த S எங்க வருது, இங்க வருது 3, அடுத்தது இங்க 4, அடுத்தது இங்க 5, அதுக்கப்புறம் இங்க 6, அதோட இங்க வருது 7, இந்த பக்கம் 8.
சோ அப்படியே இன்க்ரீசிங் நம்பர்ஸா நீங்க எங்கெல்லாம் எஸ் இருக்குதோ ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி போட போறீங்க. அடுத்தது நம்ம எதுக்கு போக போறோம், பி ஆர்பிட்டல்ஸ் போறோம். சோ பி எந்த நம்பர்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, டூல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற பிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் கொடுக்கணும், டூ. அடுத்தது என்ன வரணும், அதே மாதிரி நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும், த்ரீ. ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன். ஸோ பி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா டிக்கு போக போகிறோம். டி வந்து எந்த நம்பரில் நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, த்ரீல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ டியில் ஃபஸ்ட்டு நம்ம எதை கொடுக்கணும், த்ரீ. அடுத்த டி வரும்போது ஃபோர், அடுத்தது வரும்போது ஃபைவ், அடுத்தது வரும்பொழுது சிக்ஸ். இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக நம்ம கிட்ட இருக்கிறது எஃப் இருக்கு. எஃப்னுடைய நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், ஃபோர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எஃப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஃபோரில் ஸ்டார்ட் ஆகணும். ஃபோர் எஃப் இங்கே வரும்போது ஃபைவ் எஃப். ஸோ பாருங்கள், மேலேருந்து பாருங்கள், எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், அப்படியே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எழுதும்போது எஸ்ஸை ரெண்டு தடவை எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் பிஎஸ் பிஎஸ்ன்னு ரெண்டு தடவை, அப்புறம் மறுபடியும் அதுக்கு முன்னாடி இருக்க டிபிஎஸ் டிபிஎஸ்ன்னு எழுதணும், அப்புறம் எஃப்டிபிஎஸ்ன்னு எழுதணும் ரெண்டு தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கு வந்து நம்ம நம்பர் ஒன், பி டூ, டி த்ரீ, எஃப்க்கு ஃபோருன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஸுனுடைய நம்பரை ஒன்னுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ் கொடுத்துருக்க இடத்துல ஒன், அடுத்தது டூ த்ரீன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அடுத்தது பி வரும்போது பீனுடைய நம்பர் டூ, அப்போ பி டூல ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுக்கணும். அடுத்தது டி வரும்போது டி வந்து த்ரீல ஸ்டார்ட் ஆகுது, அதனால த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டின்னு கொடுக்கணும். எஃப் வரும்போது எஃப் வந்து ஃபோர் எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால ஃபோர் எஃப் ஃபைவ் எஃப் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்துட்டு கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்து அதனுடைய கான்ஃபிகரேஷனை மட்டும் எழுதுவோம். நம்ம சிசிஎம் எடுத்துக்குவோம், சிசிஎம் வந்து 55. ஸோ அப்போ 55க்கு நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறோம். நம்ம இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் எஸ்ல டூ, அடுத்தது என்ன எழுதணும், டூ எஸ். ஸோ இந்த சீரீஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எழுதிக்க வேண்டியதான், டூ எஸ் டூ, டூ பி சிக்ஸ், அதுக்கப்புறம் த்ரீ எஸ் டூ, த்ரீ பி சிக்ஸ், ஃபோர் எஸ் டூ, த்ரீ டி, டென். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போட்டிருப்போம், டென், டுவெண்ட்டி, தேர்ட்டி போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே வரணும் ஃபோர் பி சிக்ஸ், இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது எங்கே போகணும், ஃபைவ் எஸ் டூ, தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி எயிட், அதுக்கப்புறம் 4D, 10. இப்போ இதோட 48 ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே எங்கே போகணும், 5Pக்கு போகணும். ஸோ 48க்குள்ளே அதுக்கப்புறம் 6 போட்டோன்னா 54. லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்கும், அதை எதில் தூக்கி போடணும், 6Sல ஒரு எலக்ட்ரான் போடணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த ஹெவியர் எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக எழுதலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரியான பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.